வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம கந்திருஷ்டியை தான் பார்க்க போகிறோம். கந்திருஷ்டிங்கிறது பார்த்திங்கனாக்கா உயிரை கொள்ளும் சம்பவமாக கூட இருக்கலாம். ஏன்னா அசால்ட்டாக எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கந்திருஷ்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது உயிர்க்கருவையை குலைக்கக்கூடிய சக்தி இந்த கந்திருஷ்டிக்கு உண்டு. ஒரு மனிதன் அழகாக வனப்பாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பாக இருக்கட்டும், அதேமாதிரி அவங்களுடைய பண செழிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோட செல்வ வளமாக இருக்கட்டும், அவங்களுடைய சந்தோஷமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாத மகா குண்டு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சொல்லலாம். கண்ணுக்கு தெரியா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெரிய எதிரி ஏத்த மாதிரி ஒரு அருவாளை வந்தால் கூட நிறுத்திக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஊசி தான் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி. அது வந்து பார்த்திங்கன்னா நோயை உருவாக்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர்க்கருவை குலைக்கும். ஆக மரணத்தை சம்பவிக்கக்கூடிய சக்திகள் கூட இந்த கந்திருஷ்டிக்கு விடும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த படிவங்களை மேற்கொண்டு வர வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. திருஷ்டி போடுவாங்க, வெள்ளிக்கிழமை மிளகாயில் உப்பு பல விஷயங்களில் வந்து போட்டுக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டியை உடைச்சிடணும், இல்லைன்னா அது நம் வாழ்க்கையை கொல்லும், சந்தோஷத்தை கிள்ளும். அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய எரிக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அழகான பஞ்சபூதமாகிய நீரில் தான் இதை செய்ய போகிறோம். இது அழகான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி நல்லா நிறைய விஷயங்கள் நிறைய ஆண்டோர் சான்றோர்கள் போட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை ஒன்று கவலைப்படுறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கந்திருஷ்டி ஒழிக்கக்கூடிய முற்றிலும் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட கந்திருஷ்டி எல்லாத்தையும் அப்படி ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் சொல்ல போகிறோம். ரொம்ப சிம்பிள். மொதல் ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை டெய்லி செய்யுங்க, அதுக்கப்புறம் வார வாரம் செய்யலாம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன்னா மொதல் அஞ்சு நாள் தொடர்ந்து செய்யணுங்கிற ப்ராசஸ் எதுக்குன்னா நம்ம படிஞ்சிருக்கக்கூடிய படிவங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படிவங்கள், கந்திருஷ்டிங்கிறக்கூடிய படிவங்கள், கருமையன்ற ஒரு படிவங்கள், நம்மளை தடகையை உருவாக்கக்கூடிய கந்திருஷ்டியோட அந்த மையப்ப குவியல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் தூக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நாளில் உங்களுடைய அந்த வீடு சுத்தமாக சுபட்சமாக மாற தொடங்கிவிடும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் எப்படி கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எப்படா நம்மலாம் ஒரு சோர்வாக இருக்குமோ உடனே அதை செஞ்சிடணும். ஒன்றுமே இல்லை, ஒரு கண்ணாடி பவுல் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாயோட விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல் உப்பை சேர்த்து போட்டு அழகாக தண்ணி ஊற்றிங்கன்னா மூணு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ அது அப்படியே வரவேற்பு அறை, அதாவது உங்களுடைய ரிசப்ஷன் ஹால், உங்களுடைய ஹாலில் வச்சாலே போதுமான விஷயம். இதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது, பெட்ரூமில் வைக்கக்கூடாது, ஹாலில் வச்சாலே போதும். இந்த குழந்தைங்க தட்டி விடாத இடத்துல பார்த்து மேலே வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா அது உடஞ்சாலே அதுவே ஒரு அபசகுணம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செல்ஃபிலையோ கைப்படாத இடத்துலையோ நீங்கள் அந்தமாதிரி வச்சாலே போதும். நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு நாள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, வைக்கிறத அடுத்து அன்றைக்கி நைட்டே வந்து அதை ஊற்றிட்டு கால்படாத இடத்துல ஊற்றிட்டு நீங்கள் அடுத்த நாள் புதுசாக காலையில் வைக்கணும். இதேமாரி தொடர்ந்து மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த ப்ராசஸ் கொண்டு இந்த மூணு பொருளுக்கும் உண்டு. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா மிளகா, கற்பூரம் இதுமாதிரி நிறைய வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் பண்ணக்கூடிய மெத்தடில் அந்த காலத்தில் ஃபார்முலா. இது தண்ணியில் பஞ்சபூதமாகிய வாட்டரில் சொல்யூஷன் அப்படியே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லலையே ஸ்ட்ரா மாதிரி அது நடக்கும். அதனால் இதை வச்சுட்டு அழகாக வச்சு பார்த்தோம்னாலே திருஷ்டி எப்பேற்பட்ட திருஷ்டியையும் உறிந்து அதை இந்த மிளகாய் இருக்குது பார்த்திங்களா அதை அப்சர்வ் பண்ணி அதை டெமாலிஷ் பண்ணிவிடும். கல்லுப்பை டெமாலிஷ் பண்ணிவிடும். கடுகு சொல்லவே தேவையில்லை, கருப்பு கடுகு தான். வெள்ளைக்கடுகா கருப்பு கடுகா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கருப்பு கடுகும் போடலாம், வெள்ளைக்கடுகும் போடலாம், எதை வேணாலும் போடலாம். ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு குணம் தான் இந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், செய்து நலம் பெறுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து வியாதியாக இருக்கட்டும், நம்மளுடைய பணப்புழக்க மார்க் எல்லாத்துக்கும் ஒரு தடை, ஒரு பிளாக் மார்க், ஒரு பிளாக் ஸ்க்ரீன் போடுறது பார்த்திங்களா, அது இந்த திருஷ்டி தான். கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கண்ணுக்கு கண்ணான நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு சீரழித்து கொண்டு இருக்கும். அதனால் இதை தவற விட வேண்டாம், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. நன்றி, வணக்கம்.